திருவாரூர் குழுவக தமிழ் பள்ளியிலிருந்து திருஞான சம்பந்தர் என்ற தலைப்பில் கதை ஒன்றினை கூற வந்துள்ளேன். திருஞான சம்பந்தர் கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீர்காழி எனும் ஊரில் பிறந்தார். அவரது தந்தையாரின் பெயர் சிவபாத விருதையர், தாயாரின் பெயர் பகவதி அம்மையர். அவர்கள் இருவரும் தீவிர சிவபக்தர்களாக திகழ்ந்தனர். சம்பந்தன் 3 வயது குழந்தையாக இருந்த போது தன் தந்தையுடன் கோவிலுக்கு சென்றுள்ளார். அப்பொழுது சிவபாத விருதையர் சம்பந்தனிடம் படியில் அமருமாறு சொல்லிவிட்டு குளத்தினுள் குளிக்க சென்றார். சம்பந்தன் கோவிலை நோக்கி அழத் தொடங்கினார். அந்த சிறு வயதிலேயே தனது உண்மையான பெற்றோரான சிவன் பார்வதியை காண சம்பந்தன் வெகு நேரம் அழுதார். அவ்வேளையிலே சிவன் பார்வதி அவர் முன் தோன்றினார்கள். சிவன் பார்வதியிடம் சம்பந்தனுக்கு ஞானப்பால் ஊட்டவும் என்று சொன்னார். பார்வதி சம்பந்தனுக்கு ஞானப்பால் ஊட்டினார்கள். திருஞான சம்பந்தரின் தெய்வீக ஞானத்தை சிவன் பார்வதி அருளால் பெற்றார். சிவபாத விருதையர் குளித்து முடித்துவிட்டு குளத்தில் இருந்து வெளியே வந்தார். குழந்தையை பார்த்தார். குழந்தையின் உதட்டில் பால் துளியைக் கண்டு, யார் உனக்கு பால் ஊட்டியது என கண்டிப்புடன் வினவினார். அதற்கு சம்பந்தன் தனது இரு கைகளையும் மேலெழுப்பி தோடுடைய செவியன் என்ற தனதுடைய முதல் தேவாரத்தை பாடினார். அந்த சிறு வயதிலேயே இறைவனின் அருளால் சம்பந்தனுக்கு உண்மையான இயல்பு வெளிப்பட்டது. இறைவனின் அருள் எல்லா இடங்களிலும் நிறைந்துள்ளது. நல்லெண்ணங்களுடன் நற்செயலை செய்தால் இறைவனின் அருளால் நிச்சயம் உண்மையான இயல்பு வெளிப்படும். மதுரை மாநகரம் முழுவதும் சமண மதம் பரவி இருந்தது. ஆனால் அரசி மங்கையக்கரசி மற்றும் அமைச்சர் குலச்சிறமையர் தீவிர சிவபக்தர்களாக திகழ்ந்தனர். இதனால் திருஞான சம்பந்தரை மதுரைக்கு அழைத்து சைவத்தை போதிக்கும்படி வேண்டினார்கள். திருஞான சம்பந்தர் தனது சீடர்களுடன் மதுரைக்கு வந்து மடையில் தங்கினார். ஆனால் சமணத்தை பின்பற்றும் பாண்டிய மன்னன் தனது வீரர்களிடம் அந்த மடைக்கு தீ வைக்குமாறு உத்தரவிட்டான். வீரர்கள் அந்த மடைக்கு தீ வைத்தனர். ஆனால் திருஞான சம்பந்தருக்கும் அவரது சீடர்களுக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை. அவ்வேளையிலே பாண்டிய மன்னனுக்கு வெப்பு நோய் தொற்றியது. சமணர்களும் மருத்துவர்களும் முயற்சி செய்தனர். ஆனால் வெப்பு நோயை குணப்படுத்த முடியவில்லை. திருஞான சம்பந்தன் மன்னனின் மாளிகைக்கு சென்று பாண்டிய மன்னனின் வயிற்றில் விபூதியை பூசி வெப்பு நோயை குணப்படுத்தினார். சமணர்கள் திருஞான சம்பந்தரிடம், இருவரின் சமய நூலையும் ஆற்றில் விடுவோம், யாருடைய சமய நூல் நீரின் எதிர் திசையில் வருகிறதோ அவரின் சமயத்தையே மெய்யென கொள்ளலாம் என்றார்கள். முதலில் சமணர்கள் அவர்களின் சமய நூலை ஆற்றில் விட்டார்கள். ஆனால் அது நீரின் திசையிலேயே சென்று விட்டது. பின் திருஞான சம்பந்தரின் சமய நூலை ஆற்றில் விட்டார்கள். அது நீரின் எதிர் திசையில் சென்று வைகை கரையில் அமைந்துள்ள ஒரு கோவிலுக்கு சென்றது. திருஞான சம்பந்தன் அந்த கோவிலை சென்றடைந்து விடலாள வாயிலாய் என்ற தனதுடைய தேவாரத்தை பாடினார். நன்றி.